வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ஒரு மூணு பாத்ரூம் கன்சீல் பண்ண வந்திருக்கோம். ரெண்டு டைவர்ட்ரு ப்ளஸ் வால் மவுண்டிங் பேசன் வைக்கிறதுக்கு பைப்லைனு ப்ளஸ்ஸு டைவர்ட்ரு செட் பண்ணுறது, நார்மல் பாத்ரூம் வைக்கிறது, எல்லாத்தையும் வீடியோவும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து மே ஃப்ளோரு. மே ஃப்ளோரில் வந்து ஒரு ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூம் போட்டிருக்காங்க. இப்போ டாப் ஃப்ளோர் வந்து நம்ம ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சாதாரண ஆர்டினரி டேப்பு மாரி ஹீட்ரு டேப்பு நார்மலாக ப்ரெஷர் நார்மலாக போடுறது. அவுட்ருக்கு ஒரு பைப் கேட்டாங்க, அதுக்கு ப்ளஸ் ஹீட்ரு சோலார் ஹீட்ரு ப்ரொவிஷன் வைக்க சொன்னாங்க. அதனால் ஜம்பர் போட்டு அந்தாண்ட தள்ளி வச்சுருக்கோம். வேணால் சோலார் ஹீட்ரு வச்ச பிறகு அவுட்டரில் அடிச்சுக்கலாம். இதில் வந்து இந்தியன் பேசனை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம ப்ளஸ் டேங்க் வைக்க போகிறோம். இது வந்து மே ஃப்ளோரில் ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூம். நார்மலாக மேலே இருக்கிறனால ப்ரெஷர் நார்மல் டேப் வைக்கிறது ரொம்ப நல்லது. வால் மிக்சர் ப்ளஸ் டைவர்டர்னால் வைக்கிற ப்ரெஷர் இருக்காது. இது காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஃப்ளோர் மவுண்டு ப்ளஸ் வால் மவுண்டு வாட்டர் டேங்க் வரும். அந்த பேசன் காட்டும் பாருங்க மாடலு. டைவர்டருக்கு உடச்சாச்சு. இதுக்கிட்ட ஷவர் வந்து படிக்கட்டுக்கிட்டே கேட்டாங்க, அதனால் அந்த வச்சாச்சு. கீழே ஒரு வாஷிங் மிஷின், கீழே ஒன்று இதுக்கிட்ட வாஷிங் மிஷினு, இதுக்கிட்ட டைவர்டர் செட் பண்ணிவிட்டு ஹீட்டர் அங்கே செட் பண்ணிவிட்டு இதுக்கிட்ட ப்ளஸ் ஹோல் வச்சுட்டு ப்ளஸ் வெஸ்டர்ன் டாயில் டேங்க் தான் வருது. வெஸ்டர்ன் டாயில் மாடல் டிஃப்ரெண்ட்டான மாடல், அதை காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து காமன் பாத்ரூமு. நம்ம அட்டாச் பாத்ரூமில் போய் வைப்போம். அட்டாச் பாத்ரூம் இப்போ பால் சீலிங் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் நடக்குதுன்னா தனித்தனி வீடியோவும் போடுறேன் அந்த வீட்டை பற்றி. இது வந்து இன்னொரு ரூமில் அட்டாச் பாத்ரூம். அதே மெத்தடு தான், ஒரு வாஷ் பேசன் மேலே இருக்குது. இதில் வந்து அதேமாரி பேசன் ஒன்று, இதில் வந்து டைவர்டர் ஒன்று, நார்மல் வாட்ரு, ஹீட் வாட்ரு. டைவர்டர் நிறையா பேர் மேக்ஸிமம் வைக்காது. ஈஸியான மெத்தடு தான் அது. கொஞ்சம் வால் மிக்சரோட கொஞ்சம் டீசா நல்லா சூப்பராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மே பாத்ரூமு. இப்போ வந்து இதில் வந்து டீ போட்டு நம்ம வெளியில் தள்ளியாச்சு. இதுதான் வாட்டர் இன்புட்டு. இதுக்கிட்ட ஃப்ளஷ் டேங்க் வருது இந்தியன் பேஷனுக்கு. அதுக்கு இன்புட் வாட்டருக்காக ஒரு டீ பிளாஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து படிக்கட்டுக்கு கீழே பின்னாடி படிக்கட்டுக்கு கீழே ஒரு டேப்புக்கு போட்டிருக்கோம். இதுலேருந்து நம்ம மூணு அடி வச்சுக்கிட்டால் கீழே ஒரு 4 இன்ச் 6 இன்ச் வரைக்கும் ஏறும். அதனால 2.5 அடியில் டேப் இருக்கும். இப்போ ஷவர் வால்வு ப்ளஸ் நார்மலாக உள்ளது மாரி மேலே ஒரு ஷவர் வச்சாச்சு. இதுகிட்ட வாஷ் பேஷனுக்காக ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இது வந்து ஹெல்த் பாஸ்ட் கேட்டிருந்தாங்க, அதுலேருந்து 1.5 அடி வச்சு வெஸ்டர்ன் விற்கிற மாரி வச்சாச்சு. வெஸ்டர்ன் நம்ம இந்தியனை இப்போ ரிமூவ் பண்ணிட்டு கூட வெஸ்டர்ன் வச்சுக்கலாம். இது வந்து ஹெல்த் பாஸ்ட்டு ப்ளஸ் இது வந்து நம்ம வாளியில் தண்ணி பிடிக்கிறதுக்கு டாய்லெட்டுக்கு ப்ளஸ் ஹீட்ருக்கு அந்த சைடில் மாட்டுற மாரி வச்சாச்சு. இப்போ சோலாருக்கு வந்து ப்ரொவிஷனுக்காக டீ போட்டு வெளியில் தள்ளியிருக்கோம். சுடு தண்ணி வேணால் உள்ளார டம்மி பண்ணிவிட்டு வெளியில் கனெக்ஷன் கொடுத்தா ஒர்க் ஆகும். ஹீட்டருக்கு நார்மலாக உள்ள மாரி பக்கத்துக்கு 4 இன்ச் வச்சு ஈவனாக ஸ்பிரிட் லோவில் வச்சு ஆணி கட்டியாச்சு. இதில் வந்து இந்தியன் பேஷன் வருது. நம்ம கரெக்டாக அளவு வச்சாச்சு. இதில் 3 அடி அளவு வச்சு 1.5 அடி சென்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளோர் டிராப் வச்சுருக்கோம். அந்த ஃப்ளோர் டிராப்பில் வந்து நம்ம வாஷ் பேஷன் லைன் வந்து கனெக்ட் ஆகிற மாரி வச்சுருக்கோம். ஃப்ளோர் டிராப்பு சைட்லெல்லாம் ஒட்டிடணும், கண்டிப்பாக ஒட்டிடணும். நம்ம பக்கத்துக்கு 5 இன்ச் இருக்கிற மாரி வச்சாச்சு. இதில் நம்ம வந்து பீ ட்ராப்பு செட் பண்ணியாச்சு. இந்த அளவு வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி கொத்தனார்கிட்ட காட்டினா தான் கரெக்டாக மார்க் பண்ண கரெக்டாக இருக்கும். வாஷ் பேஷனுக்கு வந்து வாஷ் பேஷன் வேஸ்ட் வாட்டர் லைட்டாக வாட்டம் வச்சு இதில் பக்கத்துக்கு 5 இன்ச் வச்சு அதை அனுப்பியாச்சு. இது பின்னாடிலேருந்து 12 இன்ச் வச்சுன்னா பின்னாடி ஒரு 10 இன்ச் கிடைக்கும். நம்ம பேஷன் வச்ச பிறகு தான் ப்ளஸ் டேங்க்காக பைப் லைனை தனியாக போடுற மாரி இருக்கும். அது அப்போ வீடியோ தனியாக இதிலே போடுறோம், இதிலே முடிஞ்சிட்டுனா போடுறோம் ஃபுல்லாக. இப்போ இந்த பாத்ரூம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இந்தியன் பேஷனுக்கு அளவு தான் வச்சு கொடுத்தாச்சு. இனிமேல் கொத்தனார் பயஞ்ச பிறகு நம்ம இதுலேருந்து ப்ளஸ் டேங்க்கு பைப் லைன் 1 ஏக்கர் பைப் லைன் மட்டும் எடுத்து வைக்கணும். சும்மா டம்மி பண்ணி வச்சுருக்கோம் சும்மா. இப்போ இதுதான் டைவர்ட் வந்திருக்கு. வெஸ்டர் ஸ்டார்னு பேரில் கம்பெனியில் வந்துருக்கு. ஒரு மீடியமான குவாலிட்டியில் தான் டைவர்ட் வந்திருக்கு. இது வந்து ஹெட்டு தனியாக கட்டியாச்சு. இது வந்து கவர் கொடுக்கல, இந்த ஹெட்டு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தனியாக ஸ்குருவை கட்டி நம்மளை ஆர்மலாக வச்சுக்க வேண்டியதான். ஒரு பேனல், அதுக்குள்ளே பேனல் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியான மெத்தடு, நிறைய பேர் டவுட்டுக்காக அடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஈஸியான மெத்தடு. இதில் அலைங்க தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம தனியாக கட்டிட்டு ஹெட்டை கட்டிட்டு இதை வந்து பேனல் வச்சுருக்கணும். அதிலே அளவு மேக்ஸிமம் இது கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாரி வச்சுக்க வேண்டியதான். தனியாக அந்த மேலே உள்ள டாப் உள்ள ஸ்குரு தான் கட்டிட்டு நம்ம டைவர்டருக்காக
நம்ம அதிலே வாட்டமோ எல்லாம் போட்டிருக்கோம். ஹெச்சு ஹீட் இருக்குது, சி வந்து கோல்டு இருக்குது, ஷவருக்கு எஸ்ஆர்ஹெச்னு போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாரி வச்சுக்க வேண்டியதான். இது கவர் டாப் கவர் இல்லாதனால நம்ம டேப் அடிச்சுக்கிட்டோம். ஹெச்சு டவுட்டு ரைட் சைடு எப்படி இருந்தாலும் கோல்டு வாட்டர் வரும், லெஃப்ட் சைடில் வந்து ஹாட் வாட்டர் வரும். இப்போ வந்து இது வந்து ஹெல்த்து பாசிட்டிவ் வச்சாச்சு, ஹெல்த்து பாசிட்டிவ் வச்சாச்சு. இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பேஷன் செட் பண்ண பிறகு அது போடுவோம். மேலே வந்து ஒரு ஹீட் லைன் அது சொல்கிறேன் தனியாக. இது வந்து ஸ்டெப்பு ஓவர் பெண்டு போட்டுட்டு ஹீட்டருக்கு இன்புட்டு ஒன்று வந்திருக்கு, வாட்ரு இன்புட் வாட்ரு. ப்ளஸ் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து வந்து நம்ம டைவர்டரோட ரைட் சைடில் கொடுக்கணும். இது எம்டிஏலாம் போட்டு ஏற்றி வச்சாச்சு ஃபுல்லாக. கிளாஸ் எம்டியை போட்டுனா அரை தான் இருக்கும் அதில். இதில் டீ போட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீட்ரு பைப்பு கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு ரெண்டு எல்லு போட்டு வெளியில் தள்ளி விட்ருக்கோம். ஏன்னா சோலார் ஹீட்டருன்னா இது வழியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பில் வந்து கீழே வந்து ஸ்பவுட்டுக்காக வச்சுருக்கோம். ஸ்பவுட்டும் முறுக்கிக்கலாம், இல்லை டாப்பாகவும் முறுக்கிக்கலாம் நம்ம. ப்ளஸ் மேலே இருக்குது பாருங்கள், மேலே ஒரு ஷவருக்கு முறுக்கியிருக்கோம். நம்ம கீழேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டே முக்கால் வர மாதிரியும் மேலே ஒரு நாலு அடியாக நம்ப நெஞ்சு மட்டத்துக்கு கொஞ்சம் நம்ம வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட் ஏற்றி வச்சுக்கலாம். நம்ம ஆன் பண்ணுற ஷவர் வால் வைக்கிற அளவுக்கு ஒரு நாலு அடி அளவுக்கு வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். இது வந்து ஸ்பேஸ், இந்த கேப் வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த பித்தள பிராஸ் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிடணும். இது வந்து இன்னொரு பாத்ரூமு, இதே அதே மெத்தடு தான். ஹெல்த்து பாசிட்டி இந்த சைடு. இப்போ இதில் வந்து ஹீட்ரு இந்த சைடில் வந்ததுனால ஜம்பர் போட்டு வந்தாலும் தெளியாச்சு. ப்ளஸ் இதுலேருந்து இன்புட் வாட்ரு ரைட் சைடில், அதேமாரி டைவர்ட்டரில் வந்து நம்ம கோல்டு வாட்ரு, அந்தாண்டை வந்து ஹாட் வாட்ரு, ஸ்ட்ரைட்டாக ஷவருக்கு. இந்த வழியாக டீ போட்டு நம்ம அவுட்டரில் வால்வ் எடுக்குது. இது வழியாக டம்மி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஜன்னல் மட்டத்துக்கு மார்க் பண்ணி தரணும் சொன்னாங்க. அது பண்ண பிறகு கன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. வாஷிங் மிஷினுக்கு இங்கே பாயிண்ட் வச்சாச்சு இதுக்கிட்ட. இப்போ நாலஞ்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு தான் கேப் வச்சுருக்கோம். இப்போ அது வந்து அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஃப்ளோர் டாப் வச்சுருக்கோம். இது ஒரு 45 போட்டு ரெண்டுதும் ஒரே சைடாக வரதுனால 45 போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதேமாரி மாடல் பேஷன் தான். கீழே வந்து நம்ம வந்து பாத்ரூம் டாய்லெட் பைப் லைன் போவோம். மேலே வந்து ஃப்ளஷ் டேங்க் பைப் வந்திருக்கு. இதில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பேஷன் மாட்டினோம். ரெண்டுதும் ஒரே சைடில் இருந்துச்சுன்னா ஒன்று வாலில் இருந்தால் ஓகே, இல்லை ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா ஃப்ளோரில் கரெக்டாக இருக்கும். இப்போ டபுள் சைடு இருக்கிறதுனால ரெண்டு சைடும் ஒரு வே இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இந்தமாரி மெத்தடு பேஷன் வச்சதில்லை இது வரைக்கும். இப்போ இந்த பாத்ரூம்லேயும் பைப் லைனை செட் பண்ணி நம்ம செவத்துலேருந்து அஞ்சு அஞ்சு வச்சுட்டு இந்த ப்ளஸ்ஸு வால்வ் செட் பண்ணிவிட்டு அதுக்காக மாற்றிக்க வேண்டியதான். ப்ளஸ்ஸு வால்வுக்கு ரெண்டே கால் போட்டிருக்காங்க நம்ம. அதில் கன்சீல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதையும் போடுறப்ப இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பேஷன் 15 ரெடியாக இருந்துச்சுனால அதில் வந்து ப்ளஸ் டேங்காக போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஒன்றே கால் பைப்பு வந்து நம்ம வந்து அதில் ஃபுல்லாக ஓரிங் போட்டு பேக்கிங் பண்ணியாச்சுனால ஒரு எண்டு கப் போட்டாச்சு. இதுக்கிட்ட ஒரு 45 போட்டு திருப்பி பிடிச்சிருக்கோம். இதுகிட்ட ப்ளஸ் டேங்க் வச்சுட்டு அது இன்புட் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டு முடிஞ்சிடும். ப்ளஸ் டேங்க் நிறைய பேர் இதில் வைக்க முடியுமா இருக்கா, அதுக்காக தான் ப்ரொவிஷனுக்காக தான் இந்தியன் பேஷனுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு. நிறைய பேர் வைக்க முடியுமா. ப்ளஸ் வால் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதை செட் பண்ணுவோம். பம்பு டக்குன்னு ஒரு கம்பெனி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ப்ரெஸ்ஸிங் வால்யூம் டைப்பு ப்ரெஸ்ஸிங், இதில் 3 ஸ்டெப்பு ப்ரெஸ்ஸிங் இருக்கும். இது வந்து வால்யூம் டைப்பு, நம்ம ஓப்பன் ஆன் பண்ணிவிட்டு எந்த லெவலுக்கு வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாரி வந்துடும். இந்த வால்வு நிறைய பேர் ஸ்பேர் கிடைக்குமா, இது எப்படி மாற்றுறதுன்னு நிறைய பேர் டவுட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இது ஈஸியான மாதிரி வாரண்டி உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. இந்த லெதரு அட்ஜஸ்டபுள்லாம் வந்து நம்ம செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது பேச்சு உடச்சிட்டு இந்த பாடி ஃபால்ட் ஆனால் மட்டும்தான் கேட்டுறதுக்காக இருக்கும். அதனால நம்ம என்ன செய்கிறதுனா நம்ம அது தேவையில்லை. இதேமாரி மேலே 1.5 போட்டுக்கலாம். இங்கே கீழே வந்து 1.5 FT கரெக்டாக இருக்கும். அதை போட்டுட்டு இதேமாரி நூல்ச்செல்லாம் கடிச்சிட்டு நல்லா டைட்டாக வச்சாலே போதும். நம்ம அட்ஜஸ்டபிளாக அந்த வாஷர் தான் லைட்டாக லீக்கேஜ் ஆனாலும் லீக்கேஜ் ஆகிடும் ரொம்ப. அதனால் போடுறது இந்த பேனல் எல்லாத்தையும் பத்திரமாக வச்சுக்கணும். ஏன்னா கம்பெனி டிஃப்ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அது ஓரிங் கிட்டு ஒன்று இருக்கும், அதையும் சேஃப்டியாக வைக்கிறது ரொம்ப நல்லது.
இதை பற்றி டவுட்டை வந்து நம்பர் கொடுத்துருக்கு, கால் பண்ணி கண்டிப்பாக கேட்கலாம். நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்று வச்சுருக்கோம், ஏன்னா ரெண்டே கால் சிவர் குத்துனால இதுக்காக நம்ம ஒரு சைடு அந்த சைடும் இந்த சைடும் மாற்றிருக்கோம். இப்போ எள்ளு போட்டுட்டு ஒன்றே கால் கொண்டு வந்துட்டு இதுலேருந்து புஷ் போட்டு நம்ம ஒன்றே கால் மாற்றிக்கணும், ஒன்றரை தானே கீழே போட்டுருக்கோம். இது வந்து அஞ்சு இஞ்சு வச்சு பர்மனெண்ட்டாக வச்சாச்சு. நம்ம இது வந்து டைல்ஸ் ஓட்டின பிறகு தான் பார்த்தோம். என்ன காரணம் தான், அந்த பேஷன் வந்து வாலில் இருக்குது, அந்த இன்புட் வாட்ரு ஃப்ளோரில் அவுட்புட் வாட்ரு இருக்குது. அதுக்காக நான் இது வந்து கட்டுக்கம்பி வச்சு கட்டியாச்சு. நல்லா ஃபுல்லாக டபுள் சைடு வால்வ் வரதுனால கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். அதுக்காக பேஷன் சைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்காக பைப் லைன் வச்சாச்சு. இது ஃபிட் பண்ண பிறகு உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஏன்னா இது மொட்டையாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது, ஏன்னா இருட்டான டைம் ஆகிட்டு இப்போ. ஏன்னா ஒர்க்கு ஹெவி ஆகிட்டு இன்றைக்கி முடிச்சுட்டு போகிற கட்டாயத்தில் வந்தாச்சு. அந்த சைடு டைல்ஸ் ஓட்டின பிறகு அப்புறம்தான் ப்ளஸ் டேங்க் அந்த டேங்கெல்லாம் செட் பண்ணுவோம். அந்த பேசுனு நான் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா எனதில் 95% பேர் பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குதுன்னு நம்புகிறேன். நன்றி.